ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கப் நியூஸ். கிரீமியாவில் கர்ச் பாலத்தில் நடந்த தாக்குதலுக்கு ரஷ்யா இப்போ 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 5 ரஷ்யர்கள், 3 உக்ரைனியர்கள் அடக்கம். 4 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்க கிட்ட ரஷ்யா ஃபெடரல் செக்யூரிட்டி டீம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பன்சி, நாங்கள் உக்ரைன் இராணுவத்திற்கு ட்ரைனிங் தர யோசிச்சுட்ருக்கோம், உக்ரைன் அதிபர் விட்ட வேண்டுகோளை ஏற்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் கண்டிப்பாக உக்ரைன் இராணுவத்துக்கு சப்போர்ட் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேபாளில் இருக்கிற லலித்பூர் சென்ட்ரல் ஜூவில் இருக்கிற ராயல் பெங்கால் டைகர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 2009 121 இருந்த புலிகளின் எண்ணிக்கை இப்போது 355 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாக அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பார்க்குறாங்க. பிரிட்டன்ஸ் கிங் சார்லஸ் 3 May 6 2023 மன்னராக முடிசூட இருக்கார். இது அஃபிஷியலாக பக்கிங்ஹாம் பேலஸ் சொல்லியிருக்காங்க. இவருக்கு வயது 73. சஞ்சார் பவனில் நடந்த மீட்டிங்கில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட எப்படி 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேனுஃபேக்சரர்ஸ், நாங்கள் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் அதானி குரூப் ரீசெண்டாக நடந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ அதானி குரூப்புக்கு 5G லைசன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லப்படுது. இனி அதானி குரூப் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெலிகாம் சர்வீஸை இந்தியாவில் தரப்போகிறாங்க. இதை வந்து ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா PTI அஃபிஷியல் சோர்சஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல 6 இடத்துல சர்வீஸ் இருக்கும். ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு மற்றும் மும்பை. கப் நியூஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.